கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் டிராவல் பண்ணும்போது கிடைக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம கேரளா பட்ஜெட் ட்ரிப்பில் டே த்ரீ. டே டூ என்ன பண்ணணும், ஜடாய் போகணும். ஜடாய் டூ கொல்லம், கொல்லம் டூ ஆலப்புழா. இப்போ ஆலப்புழா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆலப்புழா போட் ஜெட்டி பக்கத்துலேயே ரூம் ஸ்டே பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்படின்னா தான் எந்தெந்த ப்ரைஸ் ரேஞ்சில் போட் அவைலபிளாக இருக்குது, நம்ம எங்கே போனால் போட்டு எடுக்கலாம், எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம அலப்பியில் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஆலப்புழாவில் இது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். அப்புறம் அங்கே பால் பாயசம் ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க லொக்கேஷன் பக்கத்துலேயே தான் அந்த ஸ்ரீ கிருஷ்ணா உடுப்பி டெம்பிள் இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் பார்த்தா கதையே வேறு. உடுப்பின்ற நேம் வரும்போது நாங்கள் லைட்டாக டவுட் ஆனோம், ஏன்னா உடுப்பி வந்து கர்நாடகாவில் தான் இருக்குது. சரி, ஆலப்புழா போட் ஜெட்டி போகிற வழியிலே தானே அது இருக்குது, பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு போனோம். கூகுள் மேப்பில் பார்க்கும்போது அந்த இமேஜ் வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்தா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒன் ஆஃப் த பிரான்ச்சுன்னாங்க. உண்மையான கோயில் வந்து உடுப்பியில் தான் இருக்குது. ஒரு வழியை அங்கேயும் இங்கேயும் கேட்டு கடைசியில் ஆலப்புழா போட் ஜெட்டிக்கு நாங்கள் நடந்தே வந்துட்டோம். அப்புறம் ஆலப்புழா போட் ஜெட்டினா போட் எல்லா போட்டும் அங்கே நிற்கிற இடம் தான் போட் ஜெட்டின்பாங்க. நான் ரொம்ப இமேஜினேஷன் பண்ணிட்டேன், பெரிய பெரிய போட்லாம் இருக்கும், வேறு லெவல் போட்டுலாம் இருக்கும் அப்படின்லாம் நினச்சேன். எல்லா போட்டும் இங்கே தான் வரும். அலப்பி போட் ஜெட்டி இந்த பிளேஸ் பேர். இங்கேருந்து பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப்பு, அங்கேருந்து இங்கே வாக்கபிள் டிஸ்டன்ஸு. பஸ் ஸ்டாப்பாக ரயில்வே ஸ்டேஷன் நடா இங்கே பஸ் ஸ்டாப்பு, அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பாருங்க, இந்த வேகா போட் கூட அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் சிக்காரா போட். இதுக்கு 1 hour 400 or 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஸ்பீட் போட், அங்கே இருக்க வில்லேஜ் போட். நீங்கள் சிக்காரா போட் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும், ஏன்னா சிக்காரா போட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வேறு வேறு மாடலில் இருக்கும். முன்னாடி சைட் சீன் தெரிகிற மாதிரி தான் நீங்கள் சிக்காரா போட் சூஸ் பண்ணணும். ஆனால் நாங்கள் சூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்கு சரியாக தெரியல, அடுத்ததான் தெரிஞ்சு முன்னாடி வியூ இருக்க மாதிரி சூஸ் பண்ண நல்லாந்துருக்குன்ட்டு. அப்புறம் வீடியோக்கு நடுவில் வேகா போட் வேகா போட்டுன்னுமே, அது என்னென்னா வேகா போட்னா ஒரு 60 பேர் 70 பேர் சேர்ந்து ஒரு போட்டில் போவாங்க. அதுவும் டூரிஸ்ட் போட் தான், கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த போட்டுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. 12:00 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 5:00 ரிட்டனு. வேகாவில் வந்து முன்னாடியே நீ புக் பண்ணியிருக்கணும். ஒரு 4:30 11:30 அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 4:30 அப்போ ரிட்டன், 4:00 4:30 அப்போ ரிட்டன். இங்கே ஆலப்புழா போட் ஜெட்டி இறங்கினோடனே ஒரு விஷயம் காமனாக நடக்கும். பஸ் ஸ்டாப்பில் இறங்கினோடனே ஆட்டோக்காரங்க கூப்பிட்ற மாதிரி அங்கே இறங்கினோடனே அங்கே இருக்க போட்டுக்காரங்க எல்லாருமே உங்களை கூப்பிடுவாங்க. இந்த போட்டுக்கு வாங்க, அந்த போட்டுக்கு வாங்க கூப்பிடுவாங்க. உங்களால் எவ்வளோ கம்மியாக பேச முடியுமோ அவ்வளோ கம்மியாக பேசி நீங்கள் ஏறிக்கலாம். ஆனால் அவங்க என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லுவாங்கன்னா சிக்காரா போட்டுக்கு 1 hour 500 இல்லாட்டி 400 சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 1 hourலேயே வெயிட்டிங் சார்ஜு ரைடு எல்லாமே வந்துடும். ஆனால் ரொம்ப தூரம் போட்டில் போகிற மாதிரிலாம் இருக்காது, நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஷூட்டிங் பாயிண்ட்டும் ஸ்மோக் பண்ணாலும் தூரம் தூரம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இல்லாட்டி அப்போ வரும் போகிறோம். இது வேமநாடு லேக் மட்டும் தானே போவோம். பாயிரமடை போய் சுற்றி அங்கே தான் அப்படி தான் திருப்பி வரும். ஸோ வில்லேஜ் ஒன்றும் பார்க்கணும், வில்லேஜ் சரியாக கனால் கனாலக்க பார்க்கணும். இந்த இந்த போட்டில் மட்டும் தானே வில்லேஜ் இது பார்க்க முடியும். அந்த போட்டை அது இந்த போட்டு போகும், இந்த போட்டும் போகும். இந்த போட்டு தான் மெயின் பெஸ்ட்டு போகுது, டூரிஸ்ட்டு வில்லேஜில் எல்லாம் போகும். வில்லேஜ் அது புக் பண்ணால் ரேட்டு கம்மியாக அல்ல, அது இல்லை அது டூரிஸ்ட்டுகளுக்கும் உள்ள இல்லை. அது அந்த காவலில் இருக்க அவங்க பசங்க தான் அவங்க நமக்கு வந்து மோட்டர் பைக் இல்லை. ஆமாம், அப்படி ஓ பர்சனல் யூஸ்.
அவங்க இங்க ஷோப்பில் வந்தது. அங்கே பார்க் பண்ணி போய் ஷோப்ப பண்ணி ஷோப்பிங் கழிஞ்சு திரும்பி வீட்டுக்கு போயிருக்கு. அதான் அது டூரிஸ்டுக்கு உள்ளது இந்த மாதிரி போச்சு. இது 1 hour எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 1 hour 500. இது 6% இருக்குங்க. அதுதான் ஒரு 5 o'clock எடுக்கும்ல போட்டு. 5 o'clock எடுப்பீங்களா போட்டு? ஈவினிங்களா? ஆ ஈவினிங். இதே 5 o'clock எடுத்து 1 hour 6 o'clock ஆகும்போது மழை வந்துருக்கா? ஆ மழை இல்லை, லேட் ஆகுதுல்ல. அதே சன்செட்டு பார்க்கணும், அதனால தான் 5 o'clock கேட்குறோம். ஆ சன்செட்டு அதுக்கு ஷூட்டிங் பாயிண்டில் சன்செட் நல்லா இருக்கும். ஷூட்டிங் பாயிண்ட் இருக்கு, அங்கே போனால் 3 hours இருக்கு. 3 hours இருக்கணும். ஆ 3 hours இருந்தாலும் அங்கே போய் அங்கே ஒரு ஷூட்டிங் பிளேஸ் இருக்கு, மீனப்பள்ளி லேக். மீனப்பள்ளி லேக் மீனவாது கூகுள் அடிச்சுன்னு தெரியும். அங்கே ஒரு ஷூட்டிங் பிளேஸ் இருக்கு, அங்கே இருந்தால் சன்செட்டு நல்லா பார்க்கலாம். நீங்கள் வேகா போட்டில் போகணுன்னா கம்பல்சரி ஆன்லைன் புக்கிங் பண்ணி ஆகணும், இல்லாட்டி கால் பண்ணியாச்சும் புக் பண்ணணும். அந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்புறம் நாங்களும் வேகா போட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். சரி சும்மா சிக்காரா போட்டு ரேட் எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்க தான் போயிருந்தோம். பார்த்தா கடைசியில் எங்களையும் கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான இதை புக் பண்ணோம். எப்படின்னா சிக்காரா போட் ஒரு 3 hours, அப்புறம் வில்லேஜ் போட் அலோடே கிடையாது. ஆனால் நாங்கள் கேட்டு 1 hour மட்டும் வில்லேஜ் போட்டில் போகணுன்னு சொன்னோம். அந்த வில்லேஜ் போட்டில் போனதும் எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு வில்லேஜ் போட்டில் போனது. சிக்காரா போட்டில் போனது கூட எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த சஜஷன் எடுத்துக்கோங்க. வேகா போட் ஃபஸ்ட்டு புக் பண்ணிடுங்க, 12 to 5 o'clock வரையும். 5 o'clock ஒரு 6:30 to 7 o'clock வரையும் வில்லேஜ் போட் புக் பண்ணிடுங்க. அங்கே கேட்டு பாருங்கள், கன்ஃபார்மாக அவைலபிளாக இருக்கும். ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா அவைலபிள் கன்ஃபார்மாக இருக்கும். இல்லாட்டி சிக்காரா போட்டாவே முடிஞ்ச அளவு கம்மியாக புக் பண்ணி பாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சிக்காரா போட்டில் ஷூட்டிங் பாயிண்ட் மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க, அதுவும் சில பாயிண்ட்டில் சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. இதே நீங்கள் வேகா போட்டில் போனீங்கன்னா அந்த வேமடான் லேக் போய் பார்க்கலாம். இதுதான் நம்ம போகிற போட், சிக்காரா போட். இவெல்லாம் பேசினதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். ஆன்லைனில் புக் பண்ணுறதோடு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து புக் பண்ணலாம். நீ தான் ஓட்ட போகிறீங்களா? நீ தான் ஓட்ட போகிறீங்களா? நீ தான் போட்ட போகிறீங்க? போட்டை ட்ரைவ் பண்ணுங்கள். ட்ரைவ் நம்ம கேப்டன் ஜாக்ஸ் பேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Day 3 கண்டினியூஷன் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். அந்த வீடியோவில் நம்ம நிறைய ஸ்பாட் கவர் பண்ணியிருப்போம், சூப்பர் சூப்பரான ஸ்பாட்லாம் கவர் பண்ணியிருப்போம். அப்புறம் ஃப்ரீ ஈகிள் ஃபோட்டோஷூட், ஈகிள் கூட ரெண்டு ஃபோட்டோஷூட் எடுக்கணும், அதுக்கு எந்த வித சார்ஜஸும் இல்லை. ஜஸ்ட் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா போகுதும், அப்புறம் அந்த ஹோட்டல் சாப்பாடும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டட்டா, பாய் பாய்.